வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் தல சேனல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ அஜித் சார் பார்த்தீங்கன்னா அவர் ஹெச் வினோத் டைரக்ஷனில் பிரபல ஹிந்தி படமான பிங்க் படத்தோட ரீமேக்கில் அவர் இப்போ பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இப்படி இருக்க இந்த படத்தோட ஷூட்டிங்கில் அஜித் சாருக்கும் வினோத்துக்கும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டதாகவும், அதனால் இப்போ தல 59 படத்தோட ஷூட்டிங் வேலைகள் எல்லாமே பாதிக்கப்படறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ நேற்றுலேருந்தே பார்த்தீங்கன்னா சில செய்திகள் ஊடகங்களில் வெளியாகிட்டு இருக்கு. ஸோ அந்த செய்திகள் எல்லாமே உண்மைதானா? உண்மையில அஜித் சாருக்கும் வினோத் அவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டுச்சா அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் இப்போ விரிவாக பார்க்கலாம். இப்போ தல 59 படத்தோட ஷூட்டிங்கில் அஜித் சார் அவர் கலந்துக்கிறதுக்கு முன்னாடியே படக்குழுவினர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட 50% படத்தோட படப்பிடிப்பு வேலைகளை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவங்க முடிச்சிருந்தாங்க. இப்படி இருக்க இப்போ சமீபத்தில் தான் பார்த்தீங்கன்னா தல 59 படத்தோட படப்பிடிப்பில் கலந்துக்கிட்ட நம்ம அஜித் சாருக்கும் அதே போல் டைரக்டரான ஹெச் வினோத்துக்கும் இவங்க 2 பேருக்குமே படப்பிடிப்பின் போது ஏதோ சில மனஸ்தாபங்கள் ஏற்பட்டதாகவும் இப்போ ஒரு முன்னணி பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா இந்த செய்தியை இந்த வாரம் அவங்க வெளியிட்டிருந்திருக்காங்க. மேலும் இதை பற்றி அவங்க என்ன தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னா, அஜித் சாருக்கும் அதே போல் வினோத்துக்கும் இவங்க 2 பேருக்குமே தல 59 படத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டதால் அஜித் சாரும் தீரன் வினோத்தும் அவங்க 2 பேருமே இணைந்து தல 60 படத்தில் இணையதா இருந்த திட்டத்தை இப்போ மாற்றிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பத்திரிகையில் செய்திகளை இப்போ வெளியிட்டிருந்தாங்க. மேலும் இந்த செய்தியை மட்டும்தான் அந்த பத்திரிகையில் வெளியிட்டிருந்தாங்களே தவிர இதற்கான எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான ஆதாரத்தையும் அவங்க வெளியிடலை. ஒருவேளை சமீபத்தில் தான் பார்த்தீங்கன்னா அஜித் சார் வினோத் கிட்ட, படத்தை நீங்கள் ரொம்பவே ஸ்பீடாக எடுத்துகிட்டு இருக்கீங்க, அப்படி வேகமாக எடுத்து என்னுடைய பிறந்தநாளுக்கு படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை, கூடுதலாக 2 மாதங்கள் எடுத்துக்கிட்டு ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்துக்கு படத்தை ரிலீஸ் பண்ணால் கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வினோத் கிட்ட அஜித் சார் தெரிவித்த மாதிரியும் சில செய்திகள் வெளியாகி இருந்தது. ஆனாலும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போது தல 59 படத்தை மின்னல் வேகத்தில் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த விஷயத்துக்காக அஜித் சாருக்கும் தீரன் வினோத்துக்கும் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு ஒரு நிமிஷம் யோசிக்க தோணுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் தல 59 படத்தை பற்றி ஊடகங்களில் முன்னதாகவே வந்திருந்த செய்திகள் எதுவுமே ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு தவறான செய்தியோ இல்லை வதந்தியாவோ இது வரைக்கும் இருந்தது கிடையாது. ஸோ அதை வச்சு நம்ம இப்போ கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ ஒருவேளை அஜித் சாருக்கும் ஹெச் வினோத் அவர்களுக்கும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்குமோ அப்படிங்கிற மாதிரியும் ஒரு நிமிஷம் நமக்கு யோசிக்க தோணுது. இருந்தாலும் இந்த செய்தி ஒரு அதிகாரப்பூர்வமான செய்தியா இல்லை அப்படிங்கிறதால அடுத்து என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே நிச்சயமாக பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இப்போ தல 59 படத்தை பற்றி நமக்கு கிடைச்சிருக்க இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போன்ற பல செய்திகளுக்கு மறக்காமல் வணக்கம் தல சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.